வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். ரஷ்யா இரானிடமிருந்து ஆளற்ற விமானங்கள் வாங்குவது பற்றியும், இரான் ரஷ்யாவிடமிருந்து விமானங்களால் செலுத்தும் விமானங்கள் மற்றும் வான் பாதுகாப்பு சாதனங்கள் வாங்குவது பற்றியும் பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் ஏற்கனவே நாம் சில காணொலிகளை வெளியிட்டிருந்தோம். இரானிய ஆளற்ற விமானங்களை ரஷ்யா வாங்குவது தொடர்பான தகவலை முதலில் வெளியிட்டவர் அமெரிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜேக் சுலைமன். அவர் அந்த தகவலை வெளியிட்ட இரண்டு தினங்களில் ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் ஈரானுக்கு சென்று இரானிய ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசியை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். அந்த ஆளற்ற விமானங்களை வாங்கும் ஒப்பந்தத்தை ரஷ்யாவோ ஈரானோ இதுவரை அதிகாரப்பூர்வமாக வெளியிடவில்லை. ஆரம்பத்தில் ஈரான் அதை மறுத்திருந்தது. ஆனால் அதன்பின் வெவ்வேறு ஈரானிய இராணுவ தளபதிகள் கொடுத்த பேட்டிகளில் அது ஒப்புக்கொள்ளப்பட்டிருந்தது. அமெரிக்க உளவுத்துறை சிஐஏ இரண்டு வாரங்களுக்கு முன்பு வெளியிட்ட அறிக்கையில் முதலாவது தொகுதி ஆளற்ற விமானங்கள் ஈரானில் இருந்து ரஷ்யா சென்று விட்டதாக குறிப்பிடப்பட்டிருந்தது. ஆனால் உக்ரைனில் நடைபெறும் யுத்தத்தில் இதுவரை ஈரானிய தயாரிப்பு ஆளற்ற விமானங்கள் ஏதும் பயன்படுத்தப்பட்டதாக தகவல் இல்லை. அந்த விமானங்களை இயக்குவது தொடர்பாக ரஷ்ய இராணுவத்துக்கு பயிற்சிகள் கொடுக்கப்படுகின்றன என்று ஊகிக்கப்பட்டது. இப்போது இந்த விவகாரம் தொடர்பாக மேலதிக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த தகவல்களும் ஈரானால் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படவில்லை. ஆனால் ஈரானிய விமானப்படையின் தளபதி நேற்று பொர்னா நியூஸ் ஏஜென்சிக்கு கொடுத்த பேட்டியில் சில விவரங்களை வெளியிட்டார். ரஷ்யாவுக்கு ஈரானிய தயாரிப்பு ஆளற்ற விமானங்கள் விற்கப்பட்டதை அவர் உறுதி செய்தார். அத்துடன் ரஷ்யாவிடமிருந்து ஈரான் 24 SU-35 SC ரக விமானங்களை வாங்கப் போகும் தகவலையும் தெரிவித்தார். ஈரான் ரஷ்யாவிடமிருந்து வாங்கப் போகும் பட்டியலில் இரண்டு மேம்படுத்தப்பட்ட S-400 வான் பாதுகாப்பு சாதனங்கள் மற்றும் ஒரு இராணுவ சேட்டலைட் ஆகியவையும் உள்ளன. இங்கு முக்கியமான விஷயம் ஒன்று உள்ளது. அதுதான் நேரம் அல்லது கால அவகாசம். ரஷ்யாவுக்கும் சரி ஈரானுக்கும் சரி விமானங்களையும் ஆயுதங்களையும் வாங்கும் ஒப்பந்தங்களை செய்துவிட்டு அவை தயாரித்து முடியும் வரை ஆண்டு கணக்கில் காத்திருக்க முடியாது. அவை அவர்களுக்கு உடனடியாக தேவை. ரஷ்யா உக்ரைனில் ஒரு யுத்தத்தை நடத்தி கொண்டிருக்கிறது. அதே போல ஈரானும் எந்த நேரத்திலும் இஸ்ரேலோ அமெரிக்காவோ தாக்கலாம் என்ற துரித கதையில் இராணுவ முன்னேற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறது. அதனால் நேரம் முக்கியமானது. எது நடந்தாலும் அது துரிதமாக நடக்க வேண்டும். பொதுவாகவே SU-35 போன்ற ஒரு விமானத்தை வாங்குவதற்கு ஒப்பந்தம் செய்தால் அந்த விமானம் அதன் பின்னர் தான் தயாரிக்கப்படும். அப்படி தயாரிக்கப்பட்டு பறத்தல் சோதனைகள் செய்யப்பட்டு வாங்கப்பட்ட நாட்டுக்கு போய் சேர்வதற்கு குறைந்தபட்சம் 3 ஆண்டுகள் ஆகும். ஆனால் ஈரானால் அதுவரை காத்திருக்க முடியாது. 2015 ஈரான் அணுசக்தி ஒப்பந்தத்தில் கையொப்பமிட்ட போது ஆயுத விற்பனைக்காக ஈரான் மீது ஐநா விதித்திருந்த தடை தளர்த்தப்பட்டது. அந்த நேரத்தில் ரஷ்யாவிடமிருந்து ஈரான் வாங்குவதற்கு திட்டமிட்ட விமானம் SU-35 அல்ல. அவை SU-30 ரக விமானங்கள். மொத்தம் 30 SU-30 ரக விமானங்கள் வாங்குவது தொடர்பாக பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருந்தன. அந்த நேரத்தில் தான் ஈரானிடமிருந்து அணுசக்தி ஒப்பந்தத்திலிருந்து அமெரிக்கா வெளியேறியது. ஐநாவின் தடைகள் மீண்டும் போடப்பட்டன. அப்போது போடப்பட்ட தடைகள் 2020 அக்டோபர் மாதத்துடன் காலாவதியாகின. அதன் பின்னர் தடைகள் நீடிக்கப்படவில்லை. அதன் பின்னர் மீண்டும் ஈரானும் ரஷ்யாவும் SU-30 ரக விமான விற்பனை தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருந்தார்கள். SU-35 காட்சிக்குள் வரவே இல்லை. இப்போது இருதரப்புக்கும் அவசரமாக விமானங்களும் ஆயுதங்களும் தேவை என்ற நிலையில் SU-30 ரக விமானங்களை வாங்கும் திட்டம் SU-35 ரக விமானங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளது. அதற்கும் ஒரு காரணம் உண்டு. SU-35 ரக விமானங்களை ரஷ்யாவால் எந்த காத்திருப்புமின்றி ஒரு சில வாரங்களில் ஈரானுக்கு கொடுக்க முடியும். அதற்காக அவை ரஷ்ய விமானப்படையின் பாவனையில் உள்ள விமானங்கள் அல்ல, புத்தம் புதிய விமானங்கள். இது எப்படி சாத்தியம்? இந்த விவகாரம் என்னவென்றால், எகிப்து ரஷ்யாவிடமிருந்து 24 SU-35 ரக விமானங்களை வாங்கும் ஒப்பந்தம் ஒன்றை 2019 செய்தது. அந்த ஒப்பந்தத்திற்காக விமானங்கள் தயாரிக்கப்பட தொடங்கின. முதல் 2 விமானங்கள் எகிப்துக்கு போய் சேர்ந்து விட்டன. மீதி விமானங்களின் தயாரிப்பு வேலைகள் முடிவடையும் கட்டத்தில் இருந்தது. அந்த நேரத்தில் அமெரிக்கா எகிப்துக்கு அழுத்தம் கொடுத்தது. எகிப்து SU-35 ரக விமானங்களை வாங்கினால் அமெரிக்க தடை கண்டிப்பாக போடப்படும் என்று எகிப்துக்கு எடுத்து கூறப்பட்டது. இதனால் எகிப்து ரஷ்யாவிடமிருந்து SU-35 விமானங்களை வாங்கும் ஒப்பந்தத்திலிருந்து பின்வாங்கிவிட்டது. எகிப்துக்கு போன 2 விமானங்களும் மீண்டும் ரஷ்யாவுக்கு அனுப்பப்பட்டன. கிட்டத்தட்ட 90% தயாரிப்பு வேலைகள் முடிவடைந்த நிலையில் மீதி 22 விமானங்களின் தயாரிப்பு இடைநிறுத்தப்பட்டது. அந்த விமானங்கள் இன்னமும் ரஷ்யாவில் விமான தயாரிப்பு நிறுவனத்திடம் இருப்பில் வைக்கப்பட்டுள்ளன. இப்போது ஈரான் SU-35 ரக விமானங்களை வாங்க தயாராக இருந்தால் ஒரு சில வாரங்களில் அந்த விமானங்களின் மீதி பணிகளை முடித்து ஈரானுக்கு கொடுத்துவிட முடியும் என்று கூறப்படுகிறது. அதே போலத்தான் S-400 வான் பாதுகாப்பு சாதனங்களின் மேம்படுத்தப்பட்ட வடிவங்கள் ஈரானுக்கு விற்பனை செய்யப்படுவதும். அடையாளம் காட்டப்படாத நாடு ஒன்று ரஷ்யாவிடமிருந்து S-400 வான் பாதுகாப்பு சாதனங்களை வாங்குவது தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டது. அமெரிக்க தடை காரணமாக அது எந்த நாடு என்ற விவரம் ரகசியமாக வைக்கப்பட்டிருந்தது. பாதுகாப்புத்துறை வட்டாரங்களில் ஊகிக்கப்பட்ட நாடு அல்ஜீரியா.
அதன்பின் அடையாளம் காட்டப்படாத அந்த நாடு S-400 வான் பாதுகாப்பு சாதனத்தை வாங்கும் திட்டத்திலிருந்து பின்வாங்கிவிட்டது. அதற்கு காரணமும் அமெரிக்க அழுத்தம்தான். இதனால் அந்த S-400 வான் பாதுகாப்பு சாதனமும் ரஷ்யாவிடம் கிட்டத்தட்ட தயார் நிலையில் உள்ளது. நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இந்த விவரங்கள் பற்றி ரஷ்யாவோ ஈரானோ இதுவரை அதிகாரப்பூர்வமாக தகவல் வெளியிடவில்லை. அதே நேரத்தில் கடந்த காலத்தில் ஈரான் ரஷ்யாவிடமிருந்து S-300 வான் பாதுகாப்பு சாதனத்தை வாங்கிய போது அது பற்றிய முன் அறிவித்தல் எதுவும் வெளியாகவில்லை. S-300 வான் பாதுகாப்பு சாதனம் ஈரான் வரை ரகசியமாக அனுப்பப்பட்டு அங்கு வைத்து இயக்கப்பட்ட போதுதான் S-300 வான் பாதுகாப்பு சாதனம் ஈரானிடம் உள்ளது என்ற தகவல் வெளியானது. இம்முறையும் அதே போன்ற ஒரு நடவடிக்கையில் ரஷ்யாவும் ஈரானும் இறங்கினாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை.